Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. ஹாய் மை டியர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்திய அரசியலமைப்பு பத்தி பார்க்க போறோம். இது கொஞ்சம் பெரிய லெசன், அதனால ஒரு ரெண்டு மூணு வகுப்பா தான் பாக்கணும். இப்ப பாருங்க, நான் வந்துமா இந்த லெசன்ல இருந்து ரொம்ப செலக்டடா தான் உங்களுக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். நல்லா படிச்சுக்கீங்க. இப்ப இந்திய அரசியலமைப்புனா அதோடைய இந்திய அரசியலமைப்பு வந்து நமக்கு நடைமுறைக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் 1950 ஜனவரி 26. அடுத்து பாருங்க, இந்திய அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்ட ஆண்டு 1946. அடுத்து இந்திய அரசியலமைப்பின் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அதை நான் இதுல சொல்லாத விட்டுட்டேன், நீங்க எழுதிக்கீங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் யார்? நிரந்தர தலைவர் வந்து 1900 தலைவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அது அமைக்கப்பட்ட ஆண்டு 1946 எழுதிங்க. இந்திய அரசியலமைப்பு வரைவு குழு தலைவர் வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் வந்து சச்சிதானந்த சின்ஹா அவருடைய தலைமையில் நடைபெற்றது. இவர் வந்து ஒரு தற்காலிக தலைவர். அப்போதைக்கு அதாவது அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அப்போ ஒரு தலைவர் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி தற்காலிக தலைவரா இருந்தாரு சச்சிதானந்த சின்ஹா. அவருடைய தலைமையில தான் நமக்கு இந்த முதல் கூட்டம் நடைபெற்றது. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ரெண்டுத்துக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். முதல் கூட்டம் வந்து சச்சிதானந்த சின்ஹாவுடைய தலைமையில் நடைபெற்றது. இவர் வந்து தற்காலிக தலைவரா அப்போ இருந்தார். அடுத்து பாருங்க, இந்திய உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் டெல்லி. இது உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்திய தேசிய பாடல் இருக்கு இல்லையா, நம்மளுடைய தேசிய பாடல் வந்தே மாதரம், அதை எழுதியவர் யார்? பக்கிம் சந்திர சட்டர்ஜி. பக்கிம் சந்திர சட்டர்ஜி. தேசிய கீதம் முதன் முதலாக பாடப்பட்ட ஆண்டு 1911 டிசம்பர் 27. அடுத்து பாருங்க, ஐநா சபை தொடங்கப்பட்ட ஆண்டு. ஐநா சபை வந்து எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா 1945 ஏப்ரல் 25 தொடங்கப்பட்டுச்சு. அதுல மொத்த உறுப்பு நாடுகள் 50 நாடுகள் சேர்ந்து இருந்தாங்க. இப்ப June 25 தான் வந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அந்த இது தொடங்கினாலும் 1945 ஏப்ரல் 25 தொடங்கினாங்க, June 25 அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுமா. அடுத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு, அது நடைமுறைப்படுத்தப்பட்டது வந்து October 24, 1945. இது எல்லாமே வருடம் வந்து ஒண்ணுதான். 1945 ஏப்ரல் 25 தொடங்கினாங்க, 1945 ஜூன் 25 ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த சட்டமானது, அந்த ஆண்டு அந்த ஐநா சபையானது 1945 அக்டோபர் 24 அது நடைமுறைக்கு வந்துருச்சு. அடுத்து பாருங்க, ஐநா சபையின் தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா நியூயார்க். ஐநா அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்கியவர், ஐநா அப்படின்னா என்ன, ஐக்கிய நாடுகள் இல்லையா, அந்த ஐக்கிய நாடுகள் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யாரு? பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். ஐநா சபையின் பொது பேரவை மனித இன பாராளுமன்றம் எனப்படுகிறது. எந்த அவை? ஐநா சபையின் எந்த அவை மனித இன பாராளுமன்றம் எனப்படுகிறது அப்படின்னு உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா பொது பேரவைங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கணும். ஐநா சபையின் எந்த அவை மனித எந்த அவை இல்லைன்னா எந்த உறுப்பு அப்படின்னு கேட்பாங்க. எந்த உறுப்பு மனித இன பாராளுமன்றம் எனப்படுகிறது என்று அழைக்கப்படுகிறது? பொது பேரவை. அடுத்துமா, ஐநா சபையில் எத்தனை நாடுகள் வந்து வீட்டோ அதிகாரத்தை பெற்றுள்ளதுன்னா 5. இப்ப ஐநா சபையின் உறுப்பு நாடுகள் வந்து 193 நினைக்கிறேன். அதுல வந்து மொத்த நாடுகள் வந்து ஒரு வீட்டோ அதிகாரத்தை பெற்றது வந்து 5 நாடுகள். வீட்டோ அதிகாரம்னா நிரந்தர உறுப்பு நாடுகளா இருக்கிறது. அதுல வந்து எப்போதுமே அந்த நாடுகள் இருக்கும், மீதி நாடுகள்லாம் வரும் போகும். அந்த மாதிரி இல்லாம அந்த 5 நாடுகள் மட்டும் நிரந்தர உறுப்பு நாடுகளா இருக்குது. அதுக்கு பேர் தான் வீட்டோ அதிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மொத்தம் வீட்டோ அதிகாரம் பெற்ற நாடுகள் எத்தனை? 5.
இந்திய அரசியல் அமைப்பின் சரத்து 39F என்ற சரத்து குழந்தைகளின் ஆரோக்கிய வாழ்விற்கு வாய்ப்பளிக்கிறது. இப்ப இதுல வினா உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்திய அரசியல் அமைப்பின் எந்த சரத்து குழந்தைகளின் ஆரோக்கிய வாழ்விற்கு வாய்ப்பளிக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப எந்த சரத்து, சரத்து 39F நீங்க சூஸ் பண்ணிக்கணும். இதே க்வெஸ்சன் இப்படி கேட்பாங்க, சரத்தை கொடுத்துருவாங்க, இது வந்து மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க உங்க ஆப்ஷன். இந்திய அரசியல் அமைப்பின் சரத்து 39F என்ற சரத்து டேஷ் ஆரோக்கிய வாழ்விற்கு டேஷ் இருக்கு வாய்ப்பளிக்கிறதுன்னு கேட்பாங்க. அப்ப நம்ம இதை சூஸ் பண்ணணும், குழந்தைகளின் ஆரோக்கிய வாழ்விற்குங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்கம்மா, இந்திய அரசு கல்வி சட்டத்தினை நடைமுறைப்படுத்தினால், நம்ம இந்திய அரசு கல்வி சட்டத்தை எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்துச்சுன்னா 2010 ஏப்ரல் 1. அடுத்து இளம் குற்றவாளிகள் நீதி சட்டம் திருத்தி அமைக்கப்பட்ட ஆண்டு. நல்லா கவனிச்சீங்க, இளம் குற்றவாளிகள் நீதி சட்டம் அமைக்கப்பட்ட ஆண்டுல, கொண்டு வரப்பட்ட ஆண்டுல, அது திருத்தி அமைக்கப்பட்ட ஆண்டு. திருத்தி அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போ, 2000. நல்ல ஞாபகம் வச்சுங்க, இளம் குற்றவாளிகள் நீதி சட்டம் திருத்தி அமைக்கப்பட்ட ஆண்டு 2000. தமிழக அரசு ஈவ் டீசிங் தடை சட்டத்தை இயற்றிய ஆண்டு. ஈவ் டீசிங், பெண்களை கேலி செய்யும் சட்டம் இருக்கு இல்லையா, அது அதை கொண்டு வந்த ஆண்டு வந்து 1998 ஜூலை 30. பெண்களை கட்டாய வேலைக்கு உட்படுத்துவதை தடை செய்யும் சரத்து எது, 23rd சரத்து. பெண்களை கட்டாயமா வேலைக்கு போகணும் அப்படிங்கறத தடை செய்யும் சரத்து 23. அடுத்துமா, மொழி அடிப்படையில் பல மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு. மொழி அடிப்படையில பிரிச்சாங்க இல்லையா, இப்ப தமிழ் பேசினா தமிழ்நாடு, மலையாளம் பேசினா கேரளா, அந்த மாதிரி மொழியின் அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட ஆண்டு, உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்படி கேட்டாலும் 1956. அடுத்து கரும்பலகை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1992. இப்ப கரும்பலகை திட்டம்னா என்ன, அனைவருக்கும் கல்வி திட்டத்தை கொண்டு வந்தது. அனைவரும், அதாவது அந்த கல்வி திட்டத்துல அவங்களுக்கு நிறைய வழிவகைகள், அவங்க கற்பதற்கான நிறைய வழிமுறைகளை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1992. இந்த கரும்பலகை திட்டத்தின் மூலம் வந்து நிறைய பேருக்கு வந்து கல்வி கிடைச்சது, அவங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதுதான் அந்த கரும்பலகை திட்டத்தின் மூலம் கல்வி கற்பதற்கான வழிவகை செய்தது. மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை, மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை, 5. இன்னையோட இந்த வகுப்பு முடிச்சுப்போம், அடுத்த வகுப்பை நம்ம அடுத்து பார்த்துப்போம். நல்லா படிச்சுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.